நேற்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். உண்டு உறங்கிக் கொண்டே இருந்துவிட்டு படிப்பை படிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்று பாபா கூறுகிறார். இறுதியில் மிகவும் வருந்த வேண்டியிருக்கும் என்று பாபா கூறுகிறார். இந்த ருத்ர யக்ஞத்தில் தனது ஆகுதியை வழங்குவது என்றால் என்ன? தந்தைக்கு உதவியாளர் ஆவது என்பதாகும். புதிய உலகத்தின் எஜமானனாக எப்போது ஆவோம் என்று பாபா கூறுகிறார். காமத்தின் மீது வெற்றியடைந்து தூய்மை ஆகும்போது. விகாரங்களில் விழுந்துவிட்டீர்கள் என்றால் என்ன ஆகும் என்று பாபா கூறுகிறார். விகாரங்களில் விழுந்து விட்டீர்கள் என்றால் ஒரேடியாக சத்தியநாசம் ஆகிவிடும். ஸ்ரீமத் படி நடக்காதவர்கள் என்ன ஆகிறார்கள்? தன்னைத்தானே சபித்துக் கொள்பவர்களாக ஆகிறார்கள். பிராமண குலத்தின் குலதீபமாக யார் ஆக முடியும்? யாருடைய நினைவின் தீபம் எப்போதும் ஏற்றப்பட்டு எரிந்து கொண்டிருக்குமோ அவர்கள்தான். ஸ்ரீமத் படி நடந்து தங்கள் மீது கருணை காட்ட வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? புத்தியின் மூலம் அனைத்தையும் மறந்துவிட்டு வாழ்ந்தபடியே இறக்க வேண்டும். ஒரு தந்தையிடமிருந்து மட்டுமே கேட்க வேண்டும். தனது முன்னேற்றத்திற்காக முழுமையாக பலியாக வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.